ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புறா பிரியன் வ்ளாக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மீசா அண்ணனோட புறாக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மீசா அண்ணனோட புறாவை பார்த்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய புறா வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனலில் போட்டு எங்களை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீசா அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருக்குப்பா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகேங்களா, அவங்களோட கோல் கேஜ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து அமுச்சுக்கிட்டுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை கிடாவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இது விற்பனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருப்பா. ஸோ அது பார்த்தா சண்டை கிடா மாதிரி தான் இருக்குது, நல்லா எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ புறாங்களை பற்றியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன புறாங்க வச்சுருக்காங்க, வித்தியாச வித்தியாசம் புறானா எடுத்து வச்சுருக்காருப்பா. ஸோ அந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ண வேணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, சரி ஓகே காய்ஸ். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா டக்கு டக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மீசண்ணை கொண்டு தான். ஸோ என்னென்ன புறாங்கலாம் வச்சுருக்காங்கன்னு அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள். நானும் இப்போ உங்கள் கூட சேர்ந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னென்னா வச்சுருக்காரு, ஸோ இதான்ப்பா அவங்களோட ஹோல் கேஜ். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாரு. இந்த தனித்தனியாக வச்சுருக்காரு பார்த்திங்களா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரீடிங் பேர்ஸாக அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காரு. மோஸ்ட்லி இந்த மாதிரி செட்டெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது பக்காவான ப்ரீடிங் செட்டாக இருக்கும்ப்பா. முட்டை எதுவும் வைக்கல அப்படின்னாக்கா அவரே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான். சரி ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்ன புறாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்ரீ பா. ஸோ வேறு லெவலில் ஒயிட் பேர்ஸ் ஒன்று வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸு. ஸோ ஷார்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இது 3 சிங்கிள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் மாதிரி தான்ப்பா தெரியுது. ஏன்னா ப்ரீடிங் பேர்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாருங்க. பாருங்கள், கிங்கோ 1 ரெட்டில் வச்சிருக்காரு ஒரு பேர். ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் எதுவும் சொல்லலப்பா. ஸோ இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து இந்த செட்டை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபேன் டைப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன் டைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெட் கலரில் வச்சிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டுப்பா. ஸோ கால் முடியிலேருந்து நல்ல ஒரு அம்சமான செட்டு. இந்த செட்டு கொண்ட பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கிரஸ்ட்டு தான், அதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 அடுக்கு வால்ப்பா. இப்போ கொஞ்சம் புடுங்கி விட்ருக்காரு. மற்றபடி இந்த பாருங்கள், இந்த மேலுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது பாருங்கள். ஸோ 2 அடுக்கு வால்னால எப்படியும் ஒரு 45-50 கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குப்பா. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அடுத்து இந்த இதை பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சைனீஸ் அவுல் மாதிரி தெரியுது. ஸோ சைனீஸ் அவுலில் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் லைக் பண்ண மாட்டிங்க. இருந்தாலும் ப்ரீடிங் செட்டுப்பா இது, எக்கில் வச்சுருக்கு. இது சைனீஸ் ஓல் மாதிரியும் தெரிலப்பா, ஏன்னா அந்த இதே வரல பாருங்கள் மேலுக்கெல்லாம். ஸோ அது கிராஸில் ஏதோ போட்டு எடுத்து வச்சுருக்காரு. ஸோ பரவாயில்ல, ப்ரீடிங் செட்டாக நல்லா தான் இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு கன்னியாஸ்ரீ. ஸோ ப்ரீடிங் செட்டில் அப்படியே இருக்குப்பா. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த மேல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேல் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எப்படி சொல்கிறோன்னா, அந்த ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் வந்திருக்கும் அந்த வால் சைடு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கப்பா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வாத்து வச்சிருக்காரு. இது வந்துட்டு கூஸ் வாத்தா மணிலா வாத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூஸ் வாத்த மாதிரி தான்ப்பா தெரியுது, ஏன்னா மணிலா வாத்தனா வேறு கலரில் இருக்கும். ஸோ இந்த வாத்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு. இந்த வாத்துக்குன்னே கா தனியாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவே ஒதுக்கி வச்சிருக்காரு. ஸோ அதில் இப்போ பார்த்திங்கன்னா 3 தான் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த 3 பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இறங்கின சிக்ஸ் தான். ஸோ அது இப்போ பெருசாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், ப்ரீடிங்கில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. பட் இந்த வாத்து பார்த்திங்கன்னா அடை படுக்குமான்னு கேட்டிங்கன்னா அடை படுக்கும்ப்பா 100% பார்த்திங்கன்னா. இந்த கூஸ் வாத்துங்கிறத அடைப்படுத்து கொஞ்சம் பொறிக்கும். என்ன ஒரு 4 முட்டை 5 முட்டை தான்ப்பா வைக்கும். ஓகேங்களா, 5 முட்டையில் பார்த்திங்கன்னா அடைப்படுத்து அது கொஞ்சம் பொறிக்கும். ஸோ வீட்டுக்கு அழகுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கிங், அதுவும் நல்லாயிருக்குப்பா. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சைனீஸ் அவுல் செட்டு, பியூரான சைனீஸ் அவுல்ப்பா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடிங் செட்டாக தான் இருக்குது. இதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் இந்த சைடு, அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஹரிசாண்டல் சைடு வந்துட்டு நான் எடுத்து அனுப்ப சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக நல்லா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து அமுச்சுக்கிட்டுருக்காங்க. சரி ஓகே, பிறகு வந்துட்டு அதை திருத்திக்கலாம் நம்ம. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க தெரில. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் காய்ஸ். அடுத்து இங்கே பாருங்கப்பா, எனக்கு ரொம்பவே ஷாக் ஆச்சு இந்த வீடியோவை பார்த்தவட்டியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை கிடா மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா கொம்புலேருந்து எல்லாத்தையும் பாருங்கள், அது 2 கயிறை வேற போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் வந்துட்டு சண்டை கிடாவாக இருக்குமோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மதுரை சைடுனா அந்த சண்டை கிடாக்கெலாம் ரொம்பவே ஃபேமஸ்ப்பா. ஸோ அந்த சைடு மதுரை சைடு இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கே தெரியும் இது என்ன கெடா அப்படின்ட்டு. ஸோ யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா, என்ன கமெண்ட்ஸ் வேணுமா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா, சரி ஓகேப்பா. இந்த வீடியோ நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னாக்க,
ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திங்கன்னா அந்த சண்டைக்கடா இதெல்லாம் வச்சது வளர்த்ததே இல்லைப்பா, வளர்த்ததே இல்லை. மீன்ஸ் எப்படின்னா அந்த மாதிரி விற்பனைக்கு அவங்க வீட்டிலே கூட போய் பார்த்துருக்கோம். ஸோ சண்டைக்கடா இதெல்லாம் இல்லை, இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருப்பார் போல். பட் இதுவும் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான்ப்பா. இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இவங்க வீட்டுக்கு தான் நேரடியாக போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள், ஓகேங்களா? சரி ஓகே, இவங்க வீடு எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் தான்ப்பா இருக்குது. திருச்சியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஊர் சொன்னார். ஸோ அந்த ஊரில் தான் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டையும் கூட நான் இணைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுலேயும் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கொள்ளலாம், ஓகேங்களா? சரி ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு இந்த புறாங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஹோல் கேஜே, இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோடது. பட் எல்லாமே மிக்சரில் இருக்கும்ப்பா. இது போல் வச்சுருந்தா பார்த்திங்கன்னா சீக்கம் வந்துட்டு ஒன்றுக்கு வந்துச்சுனாலும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த இதில் தொற்று வந்துடும். ஸோ அவங்க ப்ராப்பராக பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் அதிகமாக பார்த்திங்கன்னா அவ்வளோக்குனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கான, ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா வாங்கி வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்கிறேன், சரிங்களா? இது போல் நீங்கள் வந்துட்டு வைக்காதீங்க. ஸோ ப்ராப்பரான தனித்தனி கூண்டாக போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு அருமையான செட்டுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடுங்கப்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.